வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பி மார்க்கெட்டாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோவும் நீங்கள் அப்டேட்டடாக பார்த்துட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹோம் பேஜில் நிறையா வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் வீடியோஸ் செப்பரேட்டடாக இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். அது பார்க்குறது மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நான் இங்கே அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிமேட் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பி மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியும். இன்றைக்கி இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இருக்குல்ல, ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஒரு 10 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சு 11063. ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 11000 வந்து டச் பண்ணிடுச்சு. 11000 கீழே வந்து ஆக்சுவலி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வந்துச்சு. அடுத்து ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா 1:00 வரைக்கும் மார்க்கெட் இதை தான் மெயின்டைன் பண்ணிச்சு. ஒரு 20 பாயிண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே ட்ரேட் ஆச்சு. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இந்த 11000 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப பெரிய டவுன் போகிற மாதிரியே வந்து ஃபுல்லாக ஒரு ஷோ மாதிரி காட்டிட்டு, ஃபுல் டே ஷோ காட்டிட்டு 1:00 போல் ஃபுல் ரெக்கவர் கொடுத்து மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மேலே கூட்டு வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, 11050 தான் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடுமே வந்து மேஜராக போகலை, அப்சைடும் போல் டவுன் சைடும் போல். ஒரு ஃபுல் டே வந்து ஒரு 50 பாயிண்ட் ட்ரேட்லேயே வந்து ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டேவே வந்து ஒரு சாப்பி மார்க்கெட், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே வந்து போயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அதனால் எண்ட் ஆஃப் தி டேயில் மார்க்கெட் முடியும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா 11050 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறத விட 11000 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஸோ 11000 ரேஞ்ச் தான் வந்து இன்னமும் வந்து நிஃப்டியாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கிட்ட வர்ற ஒவ்வொரு தடவையும் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ 11000 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணுது. இதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக செல்லிங் அண்ட் பையிங் வந்து கன்ஃபியூஷன்ஸ்லேயே வந்து ட்ரேடிங் வந்து ஃபுல் டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எந்த செக்டார் டவுன் பண்ணி விட்டுச்சோ இன்றைக்கி அந்த செக்டார் தான் கொஞ்சம் நிஃப்டியை காப்பாற்றுச்சுன்னு சொல்லலாம், ஆட்டோ செக்டார். மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி. ஏன் மாருதி வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து ஒரு 3% போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டீசல் காருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் அந்த மாதிரி காருக்கெல்லாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ், சேல்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ இதனால் என்னன்னா அவங்க ப்ராடக்ட்ஸினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து அந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்ததுனால நல்ல ரைசிங்கில் ஃபினிஷ் ஆச்சு 4% மேலே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நியூஸாக அமைஞ்சதுனால நிஃப்டி வந்து 11000 மேலே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர் மாருதியை பை பண்ணது, இதெல்லாம் வந்து மாருதியை இன்வெஸ்டர்ஸ் நியூவாக வந்தது. ஸோ இது 11000 ரேஞ்சாக டக்குன்னு ஹோல்டு பண்ணி நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நாளைக்குரிய லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10982-11000 தான். இந்த 11000 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னஸ் ஆரம்பிக்கும், அதாவது ஷார்ட் ஒரு செல்லிங்க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 11000-10980 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைட் வியூவில் நல்லாவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11080 தான் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த 11,080 ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும், அடிக்கடி வந்து மார்க்கெட் இங்கே தான் வந்து டபுள் டாப் வந்துட்டுலாம் போயிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்குமே வந்து 11,075 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த 11,080 பார்த்தீங்கனாலே தெரியும் அப்சைடில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ எப்போ இந்த 11,080 ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் வந்து அடுத்த மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போகிறப்ப தான் 150 அடுத்த பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அப்போதைக்கு 200 நோக்கி போகிறக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிரேக் அவுட் லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட்டை முடிச்சுட்டு அடுத்த எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாளுக்கு நிஃப்டி போகலாம். ஸோ 150 மேலெலாம் வந்து நிஃப்டி 150 ஏன் மேஜராக சொல்லப்படுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மார்க்கெட் நல்லா மேலே வரையில் இந்த 150 கிட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை திருப்பி விட்ட ஒரு டைமிங்காக இருக்குது. ஸோ இந்த 150 மேலே மார்க்கெட்டாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணவே முடியல. ஸோ சப்போஸ் நிஃப்டி நாளைக்கு ட்ரேட் பண்ணி இந்த 150 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, புல்லிஷ்னஸை நோக்கி ஷார்ட் டேர்முக்கு போகுது, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த 150 ரேஞ்சை பற்றி மேஜராக வந்து பேசுகிறோம். ஸோ 150 ரேஞ்ச் ஒரு குரூசியலான ரேஞ்ச், ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் இருக்கலாம். அது மூலிமா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.